தமிழ்நாட்டில் அன்றாட சமையலுக்கு தேவைப்படும் பூண்டின் விலை கிலோவுக்கு 200 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கிலோ 120 ரூபாய் தொடங்கி 250 ரூபாய் வரை விற்கப்பட்ட பூண்டு விலை சட்டென அதிகரித்து 450 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த மலைப்பூண்டு கிலோ 700 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா, ஒடிஷா, இமாச்சல பிரதேசம், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து நாட்டு பூண்டு விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. மேட்டுப்பாளையம், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மலைப்பூண்டு கொண்டுவரப்படுகிறது. போதிய அளவு மழை பெய்யாதது, அதிக வெப்பம், பருவநிலை மாற்றங்களில் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. விளைச்சல் கம்மி, பூசு வந்தால் தான் விலை குறையும். ஜனவரி கடைசி மாதிரி தான் விலைவாசி குறையும். இப்போ பழைய பழசு இருக்காங்களோ ரேட்டு கூடுதலாக வைக்கிறது. ஜனவரிக்கு அப்புறம் பூசு வந்தால் தான் விலை மீண்டும் குறையிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில் குறையிறது வாய்ப்பு கிடையாது. இப்படி உயர்ந்த விலை எப்போது குறையும் என்று கேட்டபோது, ஜனவரி மாதத்தில் புதிய பூண்டு வரத்து அதிகரித்தால் மட்டுமே வாய்ப்பு என்கிறார் சில்லறை வியாபாரி முருகேசன். முன்னாடியே வாரத்துக்கு 5 கிலோ 6 கிலோ விற்கும், இப்போ மாதத்துக்கே 4 கிலோ 3 கிலோ தான் விற்கிது. அப்போ நீங்கள் அதில் ரேட்டை கணக்கு பண்ணிவிடுங்க. 1 கிலோ வாங்குறாள் 50 தான் வாங்குறாங்க, புரியுதுங்களா? 1 கிலோ வாங்குறாள்லாம் 100 போதும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக வாங்குறனால சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ சேல்ஸ் கம்மியாக இருக்கும், லாபம் கிடைக்காது இல்லையா? அதுமாரி 10 ரூபாய்க்கு கொடு அப்படின்னா கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்ச விலையே 400 ரூபா ஆயிடுச்சு பூண்டு. அப்போ நீங்கள் 10 ரூபாய் கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. குறைஞ்ச 20 ரூபாய் தான் கொடுக்க முடியும். அதனால வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கடும் விலையேற்றம் காரணமாக பூண்டை குறைந்த அளவிலேயே வாங்கி பயன்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். இப்போ வந்து அப்படின்னா 1 கிலோ வாங்கலான்னு வந்தேன், விற்கிற விலைவாசியை பார்த்தா 1/2 கிலோ வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சாமானிய மக்கள்லாம் வந்து விலை கூட கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்றைக்கி அவங்கள்ட்ட வந்து பொருளாதாரமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் விலை கம்மி ஆகணும். செரிமான சக்தி உள்ளிட்ட மருத்துவ குணம் கொண்டதாக பார்க்கப்படுவதால் அன்றாடம் சமையலில் பூண்டு தவறாமல் இடம்பெறுகிறது. ஆனால் விலையை கேட்டால் மனம் செரிக்காமல் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீஹரிஷ்.